நாளைக்கு ஆடியோ லான்ச் ஆக போற தலைவரோட பேட்ட ட்ராக் லிஸ்ட் இப்ப டீம் ஷேர் பண்ணிருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா ராக் ஸ்டார் அனிருத் தலைவருக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஆல்ரெடி படத்துல இருந்து மரண மாஸ் உள்ளாலான்னு ரெண்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப படத்தோட கம்ப்ளீட் ஆல்பம் பார்க்கும்போது தான் தெரியுது தீம் மியூசிக்கோட சேர்த்து 11 ட்ராக் இருக்குன்னு. அதோட சர்ப்ரைஸ் ஃபேக்டரா தனுஷ் இளமை திரும்புதே அப்படிங்கிற ஒரு சாங்க தலைவருக்காக எழுதியிருக்காரு. அண்ட் அதை அனிருத் பாடியிருக்காரு. அப்புறம் கு கார்த்திக் லிரிக்ஸ்ல ஆண்டனி தாசன் வாய்ஸ்ல ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. ஆண்டனி தாசன் அப்படின்னாவே பக்கா கானா சாங்கா அது இருக்க போதுன்னு புரிஞ்சு போச்சு. அது போக கார்த்திக் சுபராஜ் லிரிக்ஸ்ல தப்பட் மாரா அப்படிங்கிற ஒரு ட்ராக்கும் இருக்கு. மத்தபடி பேட்டையோட தீம் மியூசிக் மதுர பேட்டை, பேட்டை பராக், சிங்கார் சிங், ஜித்துவோட தீம், காலியோட தீம்னு சொல்லி எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். பேட்டை பராக் மட்டும் விவேக் லிரிக்ஸ்ல கோரஸ் வருது. ஸோ மரண மாஸ், இளமை திரும்புதே, ஊலாலா, ஆஹா கல்யாணம், தப்பட் மாரா இது அஞ்சு சாங்ஸ். இது போக தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு காலிக்காக ஒன்று, மதுரப்பேட்டைக்காக ஒன்று, ஜென்ரல் தீம் மியூசிக்னு ஒன்றுன்னு சொல்லி மூணு இருக்கு. அப்புறம் சிங்கார் சிங்கும் நம்ம விஜய் சேதுபதிக்கும் தீம் மியூசிக் தனியாக இருக்கு. இந்த ட்ராக்லிஸ்ட் பார்த்த உடனே தனுஷோட சாங்கை தான் அடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்ல புதியா கூட ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆன மரண மாஸ் 4 days 10 million வியூஸ் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன உலாலா கூடிய சீக்கிரத்தில் 3 million ரீச் பண்ண போது. தலைவர் இந்த படத்துல ஒரு காலேஜ் வார்டனாவும் அதே நேரத்துல ஒரு டானாவும் நடிக்கிறாரு. இவரோட வில்லனா ஜித்துங்கிற கேரக்டர்ல விஜய் சேதுபதி, சிங்கார் சிங் கேரக்டர்ல நவாசுதீன் சித்திக்கும் நடிக்கிறாரு. தலைவர் பேட்டை எப்படியும் பல ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணதான் போது. அதுக்கு முன்னாடி அவரோட காலா டீசர் 2018 டாப் 10 ட்ரெண்டிங் வீடியோஸ்ல வந்திருக்கு. டிசம்பர் இயர் எண்டிங், ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ரீவைண்ட் பண்ணுவாங்க. அப்படி யூடியூப் இந்தியாவும் சில விஷயங்களை ரீவைண்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல 2018 டாப் 10 ட்ரெண்டிங் வீடியோஸ்ல காலாவோட டீசர் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. கண்டிப்பா தளபதியோட சர்க்காரும் இதுல இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 3-1 எந்த இடத்த பிடிக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சதீஷும் கூட சேர்ந்து நடிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் தான் ரீசெண்டா விஜய் சேதுபதி கிளாப் போர்ட் தட்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. கலகலப்பு 2க்கு அப்புறமா காலிஷ் டைரக்ஷன்ல ஜீவா பண்ணக்கி ரொம்ப நாளா ஹோல்ல இருக்கு. அதுக்கப்புறமா டான் சாண்டி டைரக்ஷன்ல கொரிலா படத்தை முடிச்சவரு இப்ப ராஜமுருகன் டைரக்ஷன்ல ஜிப்சி படத்திலயும் பேரலா நடிச்சிட்டு இருக்காரு. சோ நம்ம விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் இவர் க்ளோஸ் கிடையாது, ஃபேன்ஸுக்கும் பயங்கர க்ளோஸ் தான். அப்படிதான் ரீசெண்டா ஒரு ஆத்து பக்கம் விஜய் சேதுபதிய ஃபேன்ஸ் கேட்ச் பண்ண போட்டோஸ் அண்ட் வீடியோ ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் விஜய் சேதுபதியோட தோல் மேல கை போட்டு அவர் அப்படி நசுக்கிறாங்க. அப்ப கூட விஜய் சேதுபதி எந்த ஒரு முகம் சொல்லிக்காம கஷ்டமா இருக்கு ஆனா டே போதும் விடுங்கடா அப்படின்னு அவர் சொல்றது கூட அவ்வளவு அந்யோன்யமா இருக்கு. ஆனா அவர் திட்டினா கூட ஃபேன்ஸ் யாரும் அவரை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவர் ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ற விதமும் இருக்கு, ஃபேன்ஸ் அவரை எடுத்துக்கிற விதமும் இருக்கு. ரஜினி சார் வந்து பாபா பாஸ்கர் தான் பண்றாரு அப்படின்னா ஓகே 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 அப்படின்னாரு. நல்லா பண்ணி முடிச்சிருக்கோம். சார் ரொம்ப ஹாப்பி. கடைசியா நான் பார்த்து எனக்கு வந்து அப்படி என்ன சொல்றது ஜில்லுன்னு ஆயிடுச்சு.